ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு சால்வ் தி கியர் ட்ரெயின் ப்ராப்ளம் யூஸிங் டேபிள் ஆஃப் காலம் மெத்தட். அதாவது டேபிள் ஆஃப் காலம் மெத்தடில் கியர் ட்ரெயினில் அன்னோன் ஸ்பீட்ஸை வந்து எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக்ஸ் சால்விங் ஸ்டெப்ஸை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ். ஒன் இஸ் கேல்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் டீத். சப்போஸ் கியர் ட்ரெயினில் ஏதாவது ஒரு கியருக்கு நம்பர் ஆஃப் டீத் வந்து அன்னோனாக இருக்குது அப்படின்னா, யூஸிங் டயக்ராமெட்டிக்கல் மெத்தட் we have to calculate the number of teeth. And then second step is forming table of column. அதாவது given condition பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we have to form the table of column for the given gear train. And then third step is we have to solve the final equation obtained from the table of column. Table of column வந்து நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்னோன் ஸ்பீட்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அகைன் ஐ கேன் ரிப்பீட், நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, கியர் ட்ரெயினில் ஏதாவது பர்டிகுலர் கியர்ஸுக்கு நம்பர் ஆஃப் டீத் வந்து கொடுக்கல அப்படின்னா, யூஸிங் டயக்ராமெட்டிக்கல் அப்ரோச், அதாவது கியர் ட்ரெயினோட டயக்ராமெட்டிக்கலை நம்ம சால்வ் பண்ணுறது மூலமாக வி கேன் கேல்குலேட் தி அன்னோன் நம்பர் ஆஃப் டீத். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபார்மிங் டேபிள் ஆஃப் காலம். ஃபார் த கிவன் கண்டிஷன்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் வி ஹவ் டு ஃபார்ம் தி டேபிள் ஆஃப் காலம் டு ஃபைண்ட் அவுட் தி ஃபைனல் ஸ்பீட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் கியர்ஸ். ஒவ்வொரு கியரோட ஸ்பீடையும் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக வி ஹவ் டு ஃபார்ம் தி டேபிள் ஆஃப் காலம். அந்த டேபிள் ஆஃப் காலமுக்கு வந்து கண்டிஷன்ஸ் அசியூம் பண்ணியிருப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் தி அசம்ஷன்ஸ் வி ஹவ் டு ஃபார்ம் தி டேபிள் ஆஃப் காலம். அண்ட் தேர்ட் ஒன், த கண்டிஷன்ஸ் வில் பி கிவன் இன் த ப்ராப்ளம் அண்ட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் வி ஹவ் டு சால்வ் தி ஸ்பீட் ஈக்குவேஷன். அதாவது டேபிள் ஆஃப் காலமை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வி கேன் கெட் ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் கியர். ஒவ்வொரு கியருக்கும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிருக்கும் ஃப்ரம் தி டேபிள் ஆஃப் காலம். அந்த ஈக்குவேஷன்ஸை சம்மில் கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபார் சால்விங் தி பர்டிகுலர் ப்ராப்ளம் வி ஹவ் டு ஃபாலோ தீஸ் த்ரீ ஸ்டெப்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஒரு சிம்பிள் அண்ட் பேசிக் ப்ராப்ளம் தான் இது. இன் அன் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் தி ஆர்ம் கேரிஸ் டூ கியர்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு எபிசைக்ளிக் கியர் ட்ரெயினில் ரெண்டு கியர் இருக்குது. அந்த ரெண்டு கியர் என்ன இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு ஆர்ம் கேரி பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஏ ஆர்ம் இதான் வந்து ஒரு ஆர்ம். இந்த ஆர்மில் என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டு கியர் வந்து இருக்குது, மெஷ் ஆகிருக்கு. ஸோ தெர் ஆர் டூ கியர்ஸ் ஏ அண்ட் பி விச் இஸ் கேரிட் பை தி ஆர்ம். அண்ட் நம்பர் ஆஃப் டீத் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க, ஹேவிங் 36 நம்பர் ஆஃப் டீத். என்ன அப்படின்னா, ஏ வந்து என்ன அப்படின்னா 36 நம்பர் ஆஃப் டீத் அண்ட் பி வந்து என்ன அப்படின்னா 45 நம்பர் ஆஃப் டீத். ஸோ பி வந்து என்ன அப்படின்னா 45 நம்பர் ஆஃப் டீத். ஸோ கிவன் டேட்டா தெர் ஆர் டூ கியர்ஸ் TA, number of teeth of gear A is equal to 36 and number of gear of B is equal to 45. இந்த ரெண்டுமே என்ன சம்மா சம்மில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இஃப் த ஆர்ம் ரொட்டேட்ஸ் அட் 150 ஆர்பிஎம் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அபவுட் தி சென்டர் ஆஃப் கியர் ஏ விச் இஸ் ஃபிக்ஸ்ட். அதாவது நம்பர் ஆஃப் டீத் தவிர, நம்பர் ஆஃப் டீத்து இல்லை ஸ்பீட் தவிர, மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராப்ளமில் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஃப் த ஆர்ம் ரொட்டேட்ஸ் 150 ஆர்பிஎம் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆர்ம் எப்படி சுற்றுது அப்படின்னா, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. எவ்வளோ ஆர்பிஎம் அப்படின்னா 150 ஆர்பிஎம்மில் சுற்றுது. ஸோ ஆர்மோட ஸ்பீட் என்ன அப்படின்னா 150 ஆர்பிஎம். என்ன டைரக்ஷன் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அபவுட் த சென்டர் ஆஃப் ஏ விச் இஸ் ஃபிக்ஸ்ட். அதாவது கியர் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So if the arm rotates at 150 rpm in anti-clockwise direction about the center of gear A which is fixed, எது ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா கியர் ஏ வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிஷன் என்னது, ஆர்ம் ஆன்டி கிளாக்வைஸ் 150 ஆர்பிஎம், கியர் ஏ வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்ட். தென் டிட்டர்மைன் தி ஸ்பீட் ஆஃப் கியர் பி. ஸோ இந்த கண்டிஷனுக்கு கியர் பியோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணும். என்பி ஸ்பீட் ஆஃப் கியர் பி என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும், சரிங்களா. அண்ட் அகைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் கியர் ஏ இன்ஸ்டீட் ஆஃப் பீயிங் ஃபிக்ஸ்ட், அதாவது கியர் ஏ வந்து ஃபிக்ஸ்டாக இல்லாமல் 300 ஆர்பிஎம் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆச்சு. இஃப் த கியர் ஏ இன்ஸ்டீட் ஆஃப் பீயிங் ஃபிக்ஸ்ட் மேக்ஸ் 300 ஆர்பிஎம் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இதே மாதிரி கண்டிஷன் தான். கண்டிஷன் நம்பர் டூ என்ன அப்படின்னா, ஆம் அதே தான், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் 150 ஆர்பிஎம் தான். பட் கியர் ஏ என்ன பண்ணுது அப்படின்னா, கியர் ஏ ஃபிக்ஸ் இல்லாமல் இட் ரொட்டேட்ஸ் 300 ஆர்பிஎம் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். அது என்ன பண்ணுது அப்படின்னா, 300 ஆர்பிஎம்
கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது டிட்டர்மைன் தி ஸ்பீட் ஆஃப் கியர் பி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு கியர் பியோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா, ஹவு வி கேன் அனலைஸ் அ ப்ராப்ளம். ஒரு கியர் ட்ரெயின் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் டிஃப்ரெண்ட் கியர்ஸ் வில் பி கிவன். அந்த கியர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் டீத் இருக்குது அப்படிங்கிறத கிவன் டேட்டாவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் த கண்டிஷன்ஸ் வில் பி கிவன், இப்படி ஆர்ம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இல்லை ஆர்ம் ரொட்டேட் ஆகுது, ஒரு கியர் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இல்லை ஒரு கியர் ரொட்டேட் ஆகுது, அப்போது இன்னொரு கியரோட ஸ்பீடு என்ன இருக்கும், இல்லை மூணு கியர் நாலு கியர் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது அப்படின்னா நாலு கியருக்கான அரேஞ்ச்மெண்ட்டில் மூணுக்கு ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, மீதி ஒரு ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார் தி செட்டப் ஆஃப் கியர் ட்ரெயின் சம் டேட்டாஸ் வில் பி கிவன், சம் கண்டிஷன் வில் பி கிவன். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் வி ஹவ் டு ஃபைண்ட் தி அன்னோன் ஸ்பீட் ஆஃப் தி பர்டிகுலர் எலமெண்ட். இதில் கியர் ஏக்கும் ஆமுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 150 RPM அண்ட் ஃபிக்ஸ்ட். அப்போ கியர் பிக்கு ஸ்பீடு என்ன. ஸோ இந்த மாதிரி தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கும். இதை நம்ம இந்த 3 ஸ்டெப்ஸ் இதை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இந்த பேசிஸில் எப்படி செம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் நோ அன்னோன் நம்பர் ஆஃப் டீத். ரெண்டே ரெண்டு கியர் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கியருக்குமே நம்பர் ஆஃப் டீத் இருக்குது. நம்பர் ஆஃப் டீத் ஏதாவது ஒரு கியருக்கு தெரியலனா கூட வி ஷுட் நாட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ வி ஹவ் டு நோ ஆல் தி நம்பர் ஆஃப் டீத், எல்லா கியருக்கும். ஃபார் ஆல் தி கியர்ஸ் வி ஷுட் நோ வாட் வில் பி தி நம்பர் ஆஃப் டீத். இஃப் தெர் இஸ் எனி அன்னோன் நம்பர் ஆஃப் டீத் ஃபார் பர்டிகுலர் கியர், வி ஹவ் டு கால்குலேட் இட் ஃபர்ஸ்ட், தென் வி கேன் யூஸ் தி ஃபர்தர் ஸ்டெப். ஸோ எந்த கியருக்கும் நம்பர் ஆஃப் டீத் தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்டெப் நம்பர் 2 போகக்கூடாது. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கியர் ஏ அண்ட் கியர் பி மட்டும்தான். ஸோ அதுக்கு நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் ஏ வந்து 36, நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் பி வந்து 45 அப்படிங்கிறத சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் கால்குலேஷன் தேவையில்லை. பட் நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் கால்குலேஷன் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள், அதாவது இது வந்து இந்த ப்ராப்ளம் கிடையாது, ஃப்ரம் அனதர் ப்ராப்ளம் ஐ ஹவ் டேக்கன் தி டயக்ராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சன் கியர் இருக்கு, ஒரு பிளானட் கியர் இருக்கு, ஒரு சன் அண்ட் பிளானட், அண்ட் தென் ஒரு இன்டர்னல் கியர் இருக்கு, இன்டர்னல் ரிங் கியர். சரிங்களா, இந்த செட்டப்க்கு ரிங்கோட நம்பர் ஆஃப் டீத் 72, இன்டர்னல் ரிங்கோட நம்பர் ஆஃப் டீத் 72, சன்னோட நம்பர் ஆஃப் டீத் என்ன அப்படின்னா 32, பிளானட் கியர் பியோட நம்பர் ஆஃப் டீத் என்னங்கிறத கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கியருக்கு நம்பர் ஆஃப் டீத் அன்னோன் ஆகிருந்துச்சு அப்படின்னா டயக்ராமெட்டிக்கல் அப்ரோச் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே டயக்ராமை அகெயின் ரீஜென்ரேட் பண்ணிக்கிறேன், எனக்கு வசதியாக எல்லா கியரையும் ஒரே சிங்கிள் லைன் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது கியர் ஏவோட சென்டர், கியர் சியோட சென்டர், கியர் பியோட சென்டர், இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே லைனில் இருக்குது. இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் டயக்ராமை. ஸோ இப்போது எனக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் ஏ தெரியும் 72, நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் சி தெரியும் 32, ஆனால் நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் பி என்ன செய்யாது எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ஒன்று தெரியும், டயக்ராம்லேருந்து டயமீட்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் டீத். கியரை பொறுத்த வரைக்கும் டயமீட்டரும் நம்பர் ஆஃப் டீத்தும் எப்படி அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா, டயமீட்டர் பெருசாக பெருசாக நம்பர் ஆஃப் டீத்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும். சரிங்களா, அதனால டயமீட்டர் அண்ட் நம்பர் ஆஃப் டீத் என்ன அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டயமீட்டர் வந்து எனக்கு எப்படியாவது நான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நான் நம்பர் ஆஃப் டீத்தை வந்து என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிப்பேன். ஸோ இப்போ பாரு, இதில் சின்ன கியரோட ரேடியஸ், இது ரேடியஸ் ஆஃப் சி. சரிங்களா, இது என்ன, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் பி. நல்லா பாரு, இந்த இப்போது மொத்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் ஏ, ரேடியஸ் ஆஃப் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் சி. அப்படி தானே, இதுதான் சி, இது சியோட ரேடியஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பியோட டயமீட்டர். ஸோ இந்த டயக்ராம் வந்து நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன், அதாவது ரேடியஸ் ஆஃப் ஏ, ரேடியஸ் ஆஃப் ஏங்கிறது மொத்த டிஸ்டன்ஸ். ரேடியஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் சி ப்ளஸ் டயமீட்டர் ஆஃப் பி. ரேடியஸ் ஆஃப் சி ப்ளஸ் டயமீட்டர் ஆஃப் பி. சரிங்களா, ஸோ இப்போ டயமீட்டர் நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 times ஆஃப் ரேடியஸ்னு எழுதிக்கலாம். ஸோ டயமீட்டர் என்னது, ரேடியஸோட டபுள் டைம் அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி எழுதியிருக்கேன், டயமீட்டர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ரேடியஸ் ஆஃப் பி அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். சரிங்களா, ஸோ ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் சி ப்ளஸ் 2 times ஆஃப் ஆர் பி. ஸோ எனக்கு என்ன தெரியும், டயமீட்டர் வந்து டீத்துக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டயமீட்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ரேடியஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ
நான் இந்த ஈக்குவேஷன் ரேடியஸ்க்கான ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டீ தான ஈக்குவேஷன் நான் மாற்றி எழுதுறேன். டிஏ இஸ் ஈக்குவல் டு டிசி ப்ளஸ் டூ இன்ட்டு டிபி. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நான் ரேடியஸ்க்கான ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். டயமீட்டரும் நம்பர் ஆஃப் டீத்தும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ங்கிறதுனால ரேடியஸ் ஆன ஈக்குவேஷனை நான் நம்பர் ஆஃப் டீத்தான ஈக்குவேஷனாக நான் மாற்றிக்கிறேன், அந்த டேர்மை அப்படியே மாற்றிக்கிறேன். ஸோ டிஏ இஸ் ஈக்குவல் டு டிசி ப்ளஸ் டூ இன்ட்டு டிபி. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எனக்கு டிசி தெரியும், தென் டிஏ தெரியும், டிபி மட்டும் தெரியாது. ஸோ டிஏ இஸ் ஈக்குவல் டு டிசி ப்ளஸ் டூ டிபி இஸ் ஈக்குவல் டு 72. டிஏங்கிறது 72, டிசிங்கிறது 32, டிபி மட்டும் தெரியாது. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண அப்படின்னா டிபி வந்து 20. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு ஏதாவது ஒரு கியரோட நம்பர் ஆஃப் டீத் வந்து கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராமெட்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் டீத்தை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஆனால் நம்ம இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிற ப்ராப்ளமுக்கு ரெண்டு கியருக்குமே நம்பர் ஆஃப் டீத் கொடுத்துருக்காங்க, அதனால் என்ன இல்லை அப்படின்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இது ஸ்டெப் நம்பர் ஒன். ஒன்ஸ் எல்லா கியருக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் டீத் தெரியுது அப்படின்னா வி கேன் ஃபர்தர்லி மூவ் டு டேபிள் காலம் மெத்தட். ஸோ இந்த டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணணும். இது கான்ஸ்டண்ட்டாக எல்லா ப்ராப்ளமுக்குமே காமன் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஃப் த ப்ராப்ளம் ஹேவிங் ஆம் அப்படின்னா ஆமை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனே. ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆம் ஃபிக்ஸ்ட். ஆமை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இருக்க கியரில் ஏதாவது ஒரு கியரை ஒரே ஒரு ரொட்டேஷன் மட்டும் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ அண்ட் பியில் ஏவை ரொட்டேட் பண்ணுறேன். எந்த கியர்னாலும் ரொட்டேட் பண்ணலாம், ஆனால் ஒரு சர்டைன் ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரே ரூலை ஃபாலோ பண்ணிக்கணும் எல்லா ப்ராப்ளமுக்கும். ஏதாவது ஒரு சன்னுனா சன் கியரை மட்டும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க எப்போவுமே, அப்போ ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கியர் ஏவை ரொட்டேட் பண்ணுறேன். எவ்வளோ ரொட்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ரெவல்யூஷன் ரொட்டேட் பண்ண போகிறேன். எந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இது ஆன்டி கிளாக்வைஸாக இருக்கட்டும் கிளாக்வைஸ், நீ எந்த டைரக்ஷனில் வேணாலும் எந்த கியரை வேணாலும் ஒரு ஃபுல் ரெவல்யூஷனை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு மெத்தடை கான்ஸ்டண்ட்டாக எல்லா சமக்கும் ஃபாலோ பண்ணிக்கோ. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணுற மெத்தடை எல்லா சமக்கும் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ்னால் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். சப்போஸ் நீ கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுற அப்படின்னா கிளாக் வைஸை பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுற அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ், சரிங்களா? இது முதல் கண்டிஷன். முதல் கண்டிஷனுங்கிறது சம்மில் ஆம் இருந்துச்சு அப்படின்னா ஆமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கியரை ஒரு ரெவல்யூஷன் ரொட்டேட் பண்ணணும். அது ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம் கிளாக் வைஸாக இருக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணும் அப்படின்னா உனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண அப்படின்னா கிளாக் வைஸ் பாசிட்டிவ், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கியர் ஏவை ஒரு ரெவல்யூஷன் ஆன்டி கிளாக் வைஸாக நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அப்போ கியர் ஏ எப்படி கியர் பி எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். நமக்கு தெரியும் ரெண்டு கியர் எக்ஸ்டர்னலாக மெஷ் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஒரு கியர் ரொட்டேஷன் இன்னொரு கியர் ரொட்டேஷனும் ஆப்போசிட் டு ஈச் அதராக இருக்கும். இது ஆன்டி கிளாக் வைஸ்னால் இது கிளாக் வைஸாக இருக்கும், இது கிளாக் வைஸ்னால் இது என்ன இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். ஸோ கியர் ஏ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா கியர் பி என்ன இருக்கும் கிளாக் வைஸாக இருக்கும், சரிங்களா? அண்ட் தென் ரெண்டுமே சேம் டைரக்ஷன் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, ரொட்டேட் ஆகிறது எப்போ அப்படின்னா அது நம்ம காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் போகும்போது தெரியும். சேம் டைரக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ். இந்த ரெண்டு அசம்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அசம்ஷன் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் கிளாக் வைஸ் நெகட்டிவ்ங்கிறது கால்குலேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தென் சேம் டைரக்ஷன் பாசிட்டிவ் ஆப்போசிட் டைரக்ஷன் நெகட்டிவ்ங்கிறது டேபுளர் காலம் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு அசம்ஷன்ங்கிறது மேஜர் அசம்ஷன். நீங்கள் இனிஷியலாக போடுற முதல் கண்டிஷன்லேருந்து தான் இந்த அசம்ஷன் என்ன பண்ண முடியும் மேக் பண்ண முடியும். இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அசம்ஷன்ங்கிறது கால்குலேஷன் சால்வ் பண்ணுறதுக்கும், சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறது டேபிளை காலமை ஃபில் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ நான் முதல் கண்டிஷன் எழுதியாச்சு. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா இதே தான், ஆம் ஃபிக்ஸ்ட். தென் கியர் ஏவை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸ் ரெவல்யூஷன் ரொட்டேட் பண்ணுவீங்க. முதல்ல ஒரே ஒரு ரெவல்யூஷன் மட்டும் ரொட்டேட் பண்ணீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ் ரெவல்யூஷன் என்ன பண்ணுவீங்க ரொட்டேட் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான், சரிங்களா? முதல்ல ஒரே ஒரு ரெவல்யூஷன் ரொட்டேட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எக்ஸ் ரெவல்யூஷன் ரொட்டேட் பண்ணணும். தென் தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா
கொடுத்துருக்க வேல்யூவோட ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுவீங்க, ஆட் ப்ளஸ் ஒய். அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா ஒய். அந்த கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, டு ஃபார்ம் தி ஈக்குவேஷன். சரிங்களா, இந்த மூணு கண்டிஷன் தான் காமன் டு ஆல் த ப்ராப்ளம். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவீங்க, இந்த டேபிள் காலமை ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த டேபிள் காலம் எப்படி ஃபில் பண்ணலாம் பார்க்கலாம். இது வந்து காமன் தான். இப்போ நம்ம எடுத்துருக்க அசம்ஷன் தென் இந்த கண்டிஷன், இது வந்து எல்லா ப்ராப்ளமுக்குமே காமன். நீங்கள் உள்ள டேபிள் காலமாக எப்படி ஃபில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாறும். இப்போ முதல் கண்டிஷன் படி, முதல் கண்டிஷன் படி ஆமோட ஸ்பீடு என்ன, ஆமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, அப்போ ஆம் வந்து சுத்தவே சுத்தாது, ஸோ ஜீரோ. கியர் ஏவோட ஸ்பீடு என்ன, ஒரே ஒரு ரெவல்யூஷன் தான் சுற்றுற அப்படி தானே, ஸோ ஒரு ரெவல்யூஷன் தான் அதோட ஸ்பீடு. ஸோ ஆம்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதனால் அதோட ஸ்பீடு கிடையாது, ஜீரோ. தென் கியர் ஏவை வந்து ஒரே ஒரு ரெவல்யூஷன் எப்படி சுற்றுற அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறேன். ஸோ அதோட ஸ்பீடு என்னது, 1 RPM, 1 revolution, அவ்வளோதான். அண்ட் தென் கியர் பி எவ்வளோ ரொட்டேட் ஆயிருக்கும் தெரியாது. கியர் சி ஆம் ஃபிக்ஸ்டு, ஏ வந்து ஒரு ரெவல்யூஷன், கியர் பி எவ்வளோ ரெவல்யூஷன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிஏ டிவைட பை டிபி, கியர் ரேஷியோ எழுதிக்கணும். அதாவது ஏவை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பி ரொட்டேட் ஆகும். ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா டிரைவிங் கியர் இருக்கும், DRIVNG. ஏ தான் உனக்கு டிரைவிங், பிங்கிறது ட்ரிவன். ஸோ நியூமரேட்டரில் டிரைவிங்கும் டினாமினேட்டரில் ட்ரிவனும் இருக்கும். தென் இப்போ ரெண்டும் சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷனா, ஏங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் பிங்கிறது கிளாக் வைஸ் அப்படின்னா ரெண்டுமே என்ன டைரக்ஷன் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன போட்டுருவோம், நெகட்டிவ் போடுவோம். சரிங்களா, ஸோ இதை மறந்துடக்கூடாது. இந்த நெகட்டிவ் சிம்பிள்ங்கிறது என்னது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டும் சேம் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ், ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். ரெண்டும் சேம் டைரக்ஷனுங்கிறது மோர் தென் 3 gears, 4 gears வரும்போது உனக்கு யூஸ் ஆகும். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறது மேக்ஸிமம் மேஜராக 99% வந்து எக்ஸ்டர்னல் மிஷிங் தான் இருக்கும், அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இருக்கும். இதுதான் வந்து டேபிள் காலம் ஃபில் பண்ணுறது. ரெண்டாவது ஸ்டெப் பண்ணதுன்னு பாருங்கள், ஆர்ம் ஃபிக்ஸ்டு, ஸ்பீடு ஜீரோ, கியர் ஏ வந்து ப்ளஸ் எக்ஸ் ரெவல்யூஷன். சரிங்களா, கியர் ஏ எக்ஸ் சுற்றுச்சு அப்படின்னா பி எவ்வளோ சுற்றும் அப்படின்னா டிஏ பை டிபி இன்ட்டு எக்ஸ். இது 1 revolution அப்படிங்கிறதுனால இன்ட்டு 1 போட்டுக்கிட்டோம், 1 போட்டனால மதிப்பே இல்லை, அதனால் மைனஸ் டிஏ பை டிபின்னு போட்டாச்சு. ஸோ ஃபார் 1 revolution ஆஃப் கியர் ஏ, கியர் பி, கியர் பி ரொட்டேட்டிங் டிஏ பை டிபி. ஸோ எக்ஸ் ரெவல்யூஷன் ஆஃப் ஏ, கியர் பி ரொட்டேட்டிங் எக்ஸ் இன்ட்டு டிஏ பை டிபி, தென் ஆட் ஒய். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா 0 + 0 + y = y, தென் y + x + 1 அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஃபஸ்ட்டுங்கிறது இனிஷியல் அசம்ஷன். அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா, ஏன்னா கியர் வந்து கண்டிப்பாக ஒரு ரொட்டேஷன் ரொட்டேட் ஆக போகிறது கிடையாது, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் தான் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ முதல்ல ஒரு ரொட்டேஷன் ஆனால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஆகிறத மொத்தம் என்ன பண்ணிட்டோம்னா கன்சிடர் பண்ணிட்டா போதும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய், தென் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஏ பை டிபி ப்ளஸ் ஒய். இதுதான் 3 equations. ஸோ ஸ்பீட் ஆஃப் ஆர்ம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒய், ஸ்பீட் ஆஃப் கியர் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸ்பீட் ஆஃப் கியர் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிஏ பை டிபி ப்ளஸ் ஒய். ஸோ இந்த டேபிள் காலமாக சால்வ் பண்ணுறது மூலமாக நமக்கு 3 different equations ஃபார் கியர்ஸ் ஏ, கியர் பி அண்ட் ஆம் சி, இந்த மூணுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 conditions கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் நம்பர் 1, கண்டிஷன் 1 என்ன அப்படின்னா ஆம் 150 RPM, 150 RPM ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் தான் என்ன அசம்ஷன் போட்டிருக்கீங்க, ப்ளஸ் போட்டிருக்கீங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறது ப்ளஸ் 150 RPM. தென் கியர் ஏ ஃபிக்ஸ்டு, கியர் ஏ ஃபிக்ஸ்டு, ஃபிக்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா 0 RPM அர்த்தம். ஸோ என் ஏ, கியர் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. தென் என் பி என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. என்பிக்கான ஈக்குவேஷன் உங்களுக்கு இருக்கா, சம் டேபிள் காலம் வந்து வந்திருக்கு அப்படி தானே. என் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஏ பை டிபி ப்ளஸ் ஒய். ஸோ ஆமோட ஸ்பீடுங்கிறது என்னது, என்ஏ.
என்ஏ என்னது 150 ஆர்பிஎம், தென் என்சி ஆம்ங்கிறது என்ன அப்படின்னா சி, என்சி இஸ் ஈக்குவல் டு 150 ஆர்பிஎம், என்ஏ இஸ் ஈக்குவல் டு 0, என்பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்சி இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இந்த ப்ளஸ் ஒய் எங்கேயும் வந்துச்சு டேபிள் காலமில், ஆமோட ஸ்பீடு என்சி என்ன ப்ளஸ் ஒய், ஸோ என்சி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 150 ஆர்பிஎம் ப்ளஸ் என்ஏ இஸ் ஈக்குவல் டு என்ஏ என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர்பிஎம், தென் என்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிஏ பை டிபி ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸுக்கு வேல்யூ இருந்து கண்டுபிடிச்சிடலாமா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, அதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு 150, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 150 ஆர்பிஎம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 150 ஆர்பிஎம் டிஏ பை டிபி ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 150 ஆர்பிஎம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 150 டிஏ பை டிபி தெரியும், டிஏங்கிறது 36, டிபிங்கிறது 45, சம்மில் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் பி ப்ளஸ் 150 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது ஜீரோ கிடையாது, 150 இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ணிக்கிறோம் கால்குலேஷன் மூலமாக. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிஷன் நம்பர் ஒன். கண்டிஷன் நம்பர் டூ என்ன அப்படின்னா, கண்டிஷன் நம்பர் டூவில் ஆம் சி இஸ் ஈக்குவல் டு, அதே தான் ஆமோட கண்டிஷனை மாற்றவே இல்லை ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் நம்பர் டூவில் ஆம் ஸ்பீடு வந்து 150 ஆர்பிஎம், அது அப்படி தான் இருக்குது. கியர் ஏவை மட்டும் ஃபிக்ஸ் இல்லாமல் 300 மாற்றிருக்காங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆமோட ஸ்பீடு என்ன அப்படின்னா ப்ளஸ் 150 ஆர்பிஎம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இதே கியர் ஏவோட ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காங்க, 300 ஆர்பிஎம் கிளாக் வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிளாக் வைஸ் என்ன போடுவோம், மைனஸ் போடுவோம். ஸோ என்ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ், என்பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் டேபிள் காலம் என்சி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒய், என்ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், என்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஏ பை டிபி ப்ளஸ் ஒய். இதில் என்சிக்கு வேல்யூ தெரியும் 150 ஆர்பிஎம், தென் என்ஏக்கு வேல்யூ தெரியும் மைனஸ் 300 ஆர்பிஎம். ஸோ போன கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்ஏ வந்து ஜீரோன்னு போட்டுக்கிட்டோம், ஏன்னா அதில் என்ஏ வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கண்டிஷனில் என்ஏ வந்து 300 ஆர்பிஎம் கிளாக் வைஸுங்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 300, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 300 மைனஸ் ஒய், ஸோ மைனஸ் 300 மைனஸ் 150 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 450 ஆர்பிஎம். ஸோ எக்ஸ் என்னது மைனஸ் 450, தட் இஸ் மைனஸ் மைனஸ் 450, டிஏ வேல்யூ 30, டிஏ வேல்யூ 36 அண்ட் டிபி வேல்யூ 45, 36 அண்ட் டிபி வேல்யூ என்ன அப்படின்னா 45 ப்ளஸ் ஒய் வேல்யூ என்ன அப்படின்னா ப்ளஸ் 150. ஸோ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பியோட ஸ்பீடு வந்து என்ன கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு ஃபாலோ 3 ஸ்டெப்ஸ், கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் டீத் இஃப் த சம் ஆஃப் டீத் அன்னோன், ஏதாவது ஒரு டீத் வந்து அன்னோனாக இருந்துச்சு அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணணும். ரெண்டாவது வி ஹவ் டு ஃபார்ம் தி டேபிள் காலம், டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு அஸ்யூம் சம் கண்டிஷன், பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் வி ஹவ் டு ஃபார்ம் த டேபிள் காலம், அண்ட் தென் ஃப்ரம் த டேபிள் காலம் வி கேன் கெட் தி ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ். So using the final equations and using the given condition in the problem, we have to solve the speed equations. All the speed equations should be solved and unknown speed will be calculated. That's it. Thank you.